கேக்குதுமா அனைவா உங்க கூட சேர்ந்துதான் நாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலான் இருக்கோம். தாராளமா கண்டிப்பா நான் சப்போர்ட் கண்டிப்பா கொடுக்குறேன் மேடம். புது ப்ராடக்ட் வரும்போது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு தட் இஸ் ப்ரமோஷன் நான் கண்டிப்பா நான் கொடுக்குறேன். அது பெரிய லெவல் ரீச் ஆகட்டும். உங்களுடைய பேனர்லயே அந்த Facebook சொல்லுங்க. உங்களுடைய Facebook பத்தி கொஞ்சம் Facebook சொல்லுங்க. அதான் மே Facebook எல்லாரும் சொல்றாங்க எதுக்கு நீங்க இது பண்றீங்க. நான் Facebook மூலமா வந்த கஸ்டமர்ஸ் எனக்கு நிறைய, அதாவது ஃபேஸ்புக்ல வந்து நம்ம போடுறது வந்து நான் வந்து எல்லாருடைய நீங்களே பார்த்துருப்பீங்க எல்லாருடைய ஃபீட்பேக்கையும் போடுவேன். நம்ம கஸ்டமர்ஸ்ட போய் கொடுத்து அதோட முடிச்சிட மாட்டேன். அடுத்து அவங்களுடைய நம்பர்ஸை நான் முதல்ல வாங்குவேன். வாங்கிட்டு ஒரு நாலு நாள் கழிச்சு யூஸ் பண்ணீங்களா நல்லா இருக்கா தயவுசெய்து என்னோட பேஜ்ல போடுங்க உங்களுடைய ஃபீட்பேக். நல்லா இருந்தாலும் போடுங்க நல்லா இல்லைனாலும் போடுங்க. அதான் வந்து பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கறேன். பண்ணா அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கே நம்மள அறியாம குறைகள் இருக்குமா அதை ரெடியூ நம்ம ரெனியூ பண்ணிக்கிறது சரியா. இப்போ நீங்க ஸ்டால்ஸ்ல போடும் போதோ இல்ல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து கண்டிப்பா பிசினஸ்ல ஒரு சர்க்கிள்கள், அதாவது ப்ராடக்ட் வாங்கி இருப்பாங்க ஆனா காசு தராம ஏமாத்திட்டு போவாங்க. அப்ப அந்த மாதிரி ஆட்களை பார்க்கும் போது உங்க மனசுக்குள்ள என்ன தோணும் மேடம்? இன்னைக்கு நம்ம ஏமாந்துட்டோம் இல்ல வேற ஏதாவது தோணுமா? இல்ல இல்ல நான் வந்து ஆக்சுவலா ஒருத்தவங்க அதே மாதிரிதான் பண்ணாங்க. காசு கொடுத்தா போயிட்டாங்க. நான் விட்டுட்டேன், ஒன்றும் சொல்லல விட்டுட்டேன். அவங்களுடைய ஃப்ரெண்ட் வந்து எனக்கு தெரியும், அவங்க ரெகுலரா என்னோட ப்ராடக்ட் வாங்குவாங்க. இவங்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க அடிக்கடி இவங்க வாங்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ப்ராடக்டோட நல்ல டேஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நான் காசு தரல ஆனா எனக்கு அவங்க மூலமா வாங்கி கொடு அப்படின்னு அவங்க வர்றாங்க. எனக்கு தெரியும் அவங்கதான் வாங்குறாங்கன்னு. வருவாங்க விட்டுட்டாங்கன்னு நம்ம காசு கொடுக்கலாம் இன்னைக்கு ஒரு நாள் இது இல்ல. கண்டிப்பா நம்ம காசு நம்ம கஷ்டப்பட்டதான் சம்பளம். ஏமாத்துபவர்கள் ஏமாத்திட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாள் இல்லைன்னா பல நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து கண்டிப்பா அவங்களுடைய பெயர் தெரியும். அதாவது என்னோட ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எப்படி பிசினஸ் பாக்குறேன்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து இன்னையோட நம்மளை ஏமாத்திட்டு போனதா இருக்காது. அவங்களுடைய பெயர் வந்து வேற எங்கெங்கயோ ஒரு இடத்துல டேமேஜ் ஆகிட்டே போகும். நம்ம கரெக்டா போனோமா, நம்ம நல்ல பேர் எடுக்கிறது தான் பிசினஸ்ல முக்கியம். ஏன்னா வந்து நீங்க நாளைக்கே நீங்க எனக்கு ஒரு கஸ்டமரை கொடுக்கலாம், நான் உங்களுக்கு ஒரு கஸ்டமர் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ரிலேஷன்ஷிப். இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா நம்மளோட பிசினஸே வந்து டோட்டலி டேமேஜ். நிறைய எமோஷன்ஸ் எல்லாம் வருமா, காலில இருந்தாலும் எமோஷன்ஸ் எல்லாமே வரும். சில பேர் எல்லாம் பயங்கரமா கேள்வி கேட்பாங்க, ஆனா எல்லாத்தையும் டேக்கிள் பண்ணி வர்றதுதான் நம்ம ஒரு என்டர்பிரனரா நம்ம பண்றோம். எல்லாம் கொஞ்சம் பொறுமை நமக்கு கண்டிப்பா வேணும். கண்டிப்பாக கண்டிப்பா மேடம், உண்மையிலே வந்து பொறுமைக்கு ரொம்ப அவசியம் மேடம். இப்போ நீங்க சொன்னீங்க மேடம், இப்போ வந்து இத்தனை விஐபிஸ் எல்லாம் நீங்க இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு நீங்க வந்து டெஸ்டிமோனி எடுத்து போடுறீங்க, ஃபீட்பேக்ஸ் எடுத்து போடுறீங்க. நீங்க ஒரு இடத்துல போனீங்க, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், நான் சொல்றேன். கடை வீதின்ற ஒரு இடத்துல போய் நீங்க வந்து ஸ்டால்ல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. அவங்க கூட கூட ஒரு லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு வெபினார் பண்ணிருந்தீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது மேடம்? அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. கடை வீதி சங்கீதா தான் என்னோட ஸ்டாலுக்கு எழுத்து போனேன். ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட சாரி மேடம், அன்னைக்கு நான் வர முடியாம போயிடுது. நம்ம அன்னைக்கு மீட் பண்ணிருக்க வேண்டியது. கண்டிப்பா நீங்க இன்வைட் பண்ணீங்க. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா அன்னைக்கு வந்து நான் ஐசேட்ல ஒரு ஸ்டால் போயிருந்தேன். சோ தட் இஸ் மண்பாண்டம் நிகழ்ச்சின்னு சொல்லிட்டு அதுல ஒரு எக்ஸிபிஷன்ல நான் லாக் ஆனதுனாலதான் நான் அன்னைக்கு வர முடியல. நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி ஷேர் பண்ணுங்க மேடம். அதாவது அதுல வந்து எப்படின்னா நிறைய பேர் வந்து நிறைய சஜஷன்ஸ் சொன்னாங்க. நான் அதை ஏத்துக்கிட்டேன். மேடம் உங்களுடைய பேக்கிங் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்க, இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அதை நான் ஏத்துக்கிட்டேன். அதுல இருந்து என்னோட பேக்கிங் ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கேன். நான் நார்மல் கவர்ல போட்டுதான் பண்ணுவேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த கவர் நமக்கு 2 ரூபாய் காசு ஆகுது. சீலிங் அந்த கவரு நமக்கு 2 ரூபாய் ஆகுது. நமக்கு யூஸ் அண்ட் த்ரோ இது வந்து 4 ரூபீஸ் தான் ஆகுது. அப்ப பாக்ஸா கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு நல்லா ரீச் ஆகுது. ஏன் மேடம் நீங்க பண்ணலாம்னுன்னாங்க. நான் அடுத்த நாளே அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது மாதிரி நிறைய இது கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப சென்னை மட்டும் தானே இது பண்றோம், கடை வீதி அப்படி இல்ல, வேர்ல்டு வைஸ் பண்றாங்க. எனக்கு அதுக்கப்புறம் வந்து பூனால இருந்து ஒரு ஆர்டர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு 4 இதுல நம்ம பண்ணாதான். இப்ப விஜயலட்சுமி மேம்னா உங்களுடைய கான்டாக்ட் வேற இருக்கு, அவங்களோட அவங்களுடைய செப்பரேட் கான்டாக்ட். நம்ம எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்றப்பதான் எல்லாரும் நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா எல்லாத்தோட பேஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் கான்பிடன்ஸ். நான் என்னோட பொருள் நல்லா பண்றேன் அப்படின்னு இன்னொன்னு ஒரே ஒரு இது சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்ன பூண்டு தேங்காய் பொடி பத்தி ஒரு சின்ன இது கேட்க ஆர்வத்தோட இருக்கேன். பூண்டு தேங்காய் பொடி நீ கொண்டு வந்தேன்னா உனக்கு ஸ்டால் இல்லைன்னு ஒரு சிச்சுவேஷன்ல ஆச்சு.
ஓ ஏ அது பூண்டு வாசனை ஆக்சுவலா ஜிப்லாக் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பூண்டு வாசனை நீ வந்து பூண்டு தேங்காய் பொடி வந்தனா நீ வெளியே நில்லு உட்காரு உனக்கு உள்ள இடம் கிடையாதுன்னாங்க. அதை வந்து ஏத்துக்கிட்டேன். ஆனா நான் வெளியே உட்கார்ந்ததுனால என்னுடைய பிசினஸ் பல மடங்கு போயிருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் சிபிஆர் சென்டர் மூணு ஹால் இருக்கும், நீங்க உள்ள உட்கார்ந்துருந்தா தெரியாது, வெளியே உட்கார்ந்தா ரோட்ல போறவங்க சைடு ஸ்கூலுக்கு வர்றவங்க எல்லாரும் பாக்காரு. ஒரு வார்த்தை இருக்கு, அவமானங்களை வெகுமானமாக்குங்கள் சொல்லிட்டு ஒரு ப்ரோவெர்ப் ஒன்று இருக்கு. அதாவது நம்ம எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அவமானம் படுறோமோ அந்த இடத்துலதான் நம்ம வெற்றி பெறணும்ன்றது வந்து இன்னைக்கு பார்வதி மேடம் அதாவது சாந்தி மேடம் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டாங்க. மேடம் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்க மேடம். 9675815.